சுக்கிலம் அசுத்தம் பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சுக்கிலம் அல்லது விந்து கீழே இருக்கும்போது அசுத்தம், அது கவாலத்துக்கு வரும்போது சுத்தம். என்ன மர்மம், என்ன ரகசியம் சொல்ல வேண்டும், தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டும். கடல் நீராக இருக்கும்போது உப்புச்சுவர், ஆகாயத்து செல்லும்போது நல்ல தண்ணீர். கீழே இருக்கும்போது உந்தி, கீழே இருக்கும்போது சுக்கிலம் விந்து அசுத்தம், மேலே செல்லும்போது அமிர்தபானம். இவ்வளவு பெரிய வாய்ப்பு. கடல் நீர் எப்படி இருக்கு போது ஓடுகொண்டு உதரமாக இருக்கு, அது சுக்கில சுரேதமாக இருக்குது. ஒரு பெண் கரு தரிக்கிறார் என்றால் கடல் நீர், அது சுரணிதம் என்று சொல்லப்பட்ட அந்த திரவ பொருள் கடல் நீரால் வந்தது. கரு தரிப்பதற்கு கடல் நீர் தான் காரணம், சுக்கிலத்துக்கும் சுக்கிலமும் கடல் நீர் தான் காரணம். இப்போ போகுதெல்லாம் மாதம் மாதம் உங்களுக்கு தீட்டு, அது கடல் நீர். நீ குடிக்கிற தண்ணீர் தான் தீட்டாக மாறும். உள்ளே சுரணிதமாக கரு தரிப்பதற்கு காரணமாக இருக்கும், அங்கே கரு தரிப்பதற்கு காரணமாக இருக்கும், உடம்புல இருக்க அசுத்தி நமக்கு காரணமாக இருக்கும் நீர், கடல் நீர். உலகம் தோன்றுவதற்கு காரணமான அந்த கடல் நீர் கீழே இருந்தால் உப்புச்சோறு, மேலே இருந்தால் அது போன்ற விஷத்தை. கீழே இருப்பது விஷம், உச்சிக்கு வந்தால் கண்டஸ்தானம் வந்தால் அதான் பார்வதி கழுத்தை பிடிச்சான்னா கழுத்தோடு செய்யறது யோக்கியத. கழுத்துக்கு மேலே போனாக்க அது அமிழ்த மாட்டோம், கழுத்து வரதுனா கீழே. அப்போ ஆழகால விஷயத்தை மாட்டுக்கிறான் தலைவன். இந்த வாய்ப்பு அன்று தொண்டர்கள் பெற வேண்டும் என்பதை தான் இந்த பாடல்கள் விளக்க சொல்கிறேன். யாராலும் வெல்ல முடியாத வல்லமை மனிதனுக்கு உண்டு. என்ன காரணம்? புண்ணியவான்களை ஆசியிருப்பதால், ஞானிகளோட தினம் பூஜை செய்து வருவதால் வறுமை இருக்காது. திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அருணையநாதா, அத்திரி மகரிஷியா, தாய்மான சாமிகளே, ராமலிங்க சாமிகளே, அப்படி ஒரு வார்த்தையை அழைத்தார். வறுமை இருக்கும்போனிடம் நாளகால விஷயம் நம்ம என்ன செய்யும், நாளகால விஷயம் நம்ம என்ன செய்யும்? நம்ம வஞ்சிக்கக்கூடிய இந்த உடம்பு நமக்கு சாதமாக இருக்கும். வஞ்சிக்கக்கூடிய உடம்பு காட்டேரியாக, பிடாரியாக, அசுரனாக, வஞ்சகனாக இருக்கிறான். அவனை மாற்றி தாயாக, கருணைமிக்க தந்தையாக உடம்பை மாற்றுகின்ற வல்லமை நமக்கு இருந்தும் விடாது பாடப்பட வேண்டும், விடாது பிடித்து கரையேற வேண்டும். என்ன எப்படியா கரையேறின? தின நாமத்தை சொல்லு, தின ஆசான் நாமத்தை சொல்லு, ஞானிகள் நாமத்தை சொல்லு, வீழ்ந்து வீழ்ந்து வணங்கு, மாத அன்னதானம் செய். மனைவியிட்ட ரொம்ப கொடுமை பேசாதே. மனைவியா வருவாயில் கணவன் என்று மனநோக்கு செய்து விடாதே. இப்படி மனநோக்கு செய்தால் மனம் வெதும்பி மனம் நொந்தால் அடுத்த ஜென்மத்தை நீ நொண்டியை திருமணம் செய்ய வேண்டியவர், ஊனம் உள்ளவனை திருமணம் செய்ய சூழ்நிலை. நீ செய்த பாவம்தான் பொல்லாத வறுமை உள்ளவனாக, வருவாயில்லா கணவனாக அமைந்திருக்கிறான். பண்புள்ளவன் தான் வருவாயில்லா கணவனாக அமைந்திருக்கிறான். அவன் மனநோக்கு இப்படி செய்தால் ஊனம் உள்ளவனை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், தூக்கிறான். அந்த சாபத்துக்குள்ளாயிடாது. நல்ல பண்புள்ள மனைவி அவள் மீது சந்தேகப்பட்டு அவள் கொடுமை செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.